so bright. It's hard to breathe, but that's alright. Hush. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்டீல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்மளே ஓனா நம்மளோட வீடியோஸையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஒரு எடிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம், இதுல என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணி அதுல என்னென்ன வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், அதே மாதிரி இதை கரெக்டா அந்த கண்ணு மட்டும் எப்படி ஷேக் பண்ண வைக்கிறது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களாலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸையோ இல்ல உங்களோட வீடியோஸையோ இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலெக் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போறோம். ரொம்பவே ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்க இருந்து ஸ்கிப் பண்ணாம நான் என்னென்ன வேல்யூ சொல்றேனோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி உங்களோட வீடியோஸை ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சாங் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கீழே சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி புக் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புக் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகி நம்ம அந்த கண்ணை மட்டும் ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து அந்த இடத்துல புக் மார்க் பண்ணியிருக்கேன். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 4:41 அதே மாதிரி 4:28 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4:56. இது எதுக்காக நான் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த கண் அதாவது நீங்கள் நேராக பார்க்கணும் ஸ்க்ரீனை. ஓகேவா, இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களோட ஐ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஐயை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு அந்த வீடியோ இருக்கு இல்லையா அதை சூஸ் பண்ணி ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த கட் பண்ண வீடியோவை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க, கீழே இருக்க வீடியோவை லைட்டாக தள்ளி வச்சுட்டு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுத்து அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும் அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அதாவது ஃப்ரண்ட்டில் என்ன இமேஜ் இருந்ததோ அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிக்கோங்க. அந்த சேவ் பண்ண இமேஜை நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்ஆர்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோர்லையும் கிடைக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் டாப்லேயே இருக்கும், அந்த இமேஜை ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு லைட் அப்படின்னு வந்து கீழே இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் லைட் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணுறதா நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, பட் நான் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்க அந்த வீடியோக்கு செட் ஆகிறது மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண அந்த லைட் பிஎன்ஜி வந்து இருக்கும், இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை மூவ் பண்ணி உங்களோட அந்த கண் இருக்கு இல்லையா அந்த கண்ணில் அதோட சைஸை கம்மி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக சென்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதே வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேயர் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா கீழே டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். அதை எடுத்து இன்னொரு கண்ணிலையும் வந்து வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரைட் லைனில் வருது இல்லையா, இந்த மாதிரி லைன் வரும்போது கரெக்டான கண்ணில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம கண்ணோட கருப்பு கலர் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் போயிட்டு சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அகைன் அலெக்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அலெக்ட் மோஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம அந்த கட் பண்ணது இருக்கு இல்லையா அதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஸ்டார்டிங்கே கொண்டு வந்துக்கோங்க, மேலே இருக்கிறத வந்துட்டு டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு மூவ் பண்ணி நம்ம அந்த ஆக்ட் பண்ணது முடியும் இல்லையா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குற இடம் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த இடத்துல இப்போ நம்ம எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ண அந்த இமேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. அலெக்ட் மோஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த இமேஜையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு இமேஜையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் லைனில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 4:41 கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு செட் பண்ணிக்கோங்க. அதாவது சிஸ்ட் காம்போசிஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு மூவ் பண்ணி அந்த ரெண்டாவது இமேஜுக்கும் கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணி இந்த இடத்துல பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டி இருக்கும் அதை லைட்டாக வந்து கம்மி பண்ணி ஒரு 5150 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்க அந்த இமேஜை இப்போ எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அகைன் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுங்கள். அந்த ரெக்டாங்கிளை நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்டிச் டு காம்போசிஷன் ஏரியா அப்படின்றத அகைன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போயிட்டு இந்த இடத்துல மாஸ்க் அண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக எண்டுமே இருக்கு இல்லையா, அதையுமே வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு கம்மி பண்ணதுக்கப்புறமா கீழே ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். அதை சேஞ்ச் பண்ணி 90 degrees வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 90 degrees செட் பண்ணிக்கோங்க. எண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மி பண்ணி ஒரு 54-55 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த ரெக்டாங்கிளை மூவ் பண்ணி உங்கள் கண் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த கண்ணுக்கு நேராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். கரெக்டாக கண்ணுக்கு நேராக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெக்டாங்கிளையும் கீழே இருக்க அந்த இமேஜையும் சூஸ் பண்ணி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் ஆகிடும். மாஸ்க் ஆனதுக்கப்புறமா அதை அகைன் வந்து எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ எண்டில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து ஜூம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த மூவ் ஆப்ஷனில் போயிட்டு அதையுமே வந்துட்டு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு எண்டில் உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது சென்டராக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஜூம் ஆகுறது மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அது மூவ் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணி கண் வந்துட்டு மேலே கீழே மூவ் ஆகாமல் அந்த சென்டர் பொசிஷன்லேயே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம பேக் வந்துக்கலாம். வெளில வந்துட்டு அந்த மாஸ்க் பண்ண குரூப் உங்களுக்கு சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வீடியோவில் பார்த்தது மாதிரியான ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து ஷேக் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு சிசி ப்ரீசர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே எப்படின்றத இங்கேருந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அகைன் என்ன பண்ணுங்கள், அந்த குரூப்பை வந்து எடிட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜை சூஸ் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போயிட்டு டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்ப் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அதில் ஃப்ராக்ஷல் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ எண்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணி எக்ஸ் வேல்யூட ரெண்டாவது வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 400+ வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் உள்ளதாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1000 வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 0.025 அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வச்சுக்கோங்க. டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும் அதை எனபிளில் வச்சுட்டு ஆக்டோவஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை 5 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஷேக் வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் நம்ம அப்படியே பேக் வந்துக்கலாம். அடுத்ததாக ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஜிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 இருக்கட்டும். ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 60 வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்னிடியூட் இருக்கு இல்லையா அதை கம்மி பண்ணி ஒரு 10 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு ஒரு ஷேக் கிடைக்கும். அகைன் இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம். மேலே ஒரு 3 இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதை டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா அகைன் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவதாக இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா அதில் ஆங்கிள் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 180 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி 60 இருக்கட்டும். அதில் மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 14 கிட்ட வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆர் 14 or 15 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. அப்படி இல்லைனா அகைன் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஆட் பண்ண அதையும் அகைன் ஓப்பன் பண்ணி இதில் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே இருக்க மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கம்மி பண்ணி ஒரு 8 or 9 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, வீடியோவில் பார்த்தது மாதிரியான ஒரு ஷேக் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே மேக்ஸிமம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இதில் இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த மாஸ்க் பண்ண குரூப் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து குட்டி ஆகிடும். அதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ண அதில் இருக்கிறது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிருக்க இந்த குரூப்பை சூஸ் பண்ணி அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 இடத்துல 3 அனிமேஷன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சென்டராக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக நல்லா கிட்ட வர மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதோட எண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கள், இன்னும் நல்லா கிட்ட வர மாதிரி
இன்னும் நல்லா கிட்ட வர மாதிரியோ இல்லை அதுலேருந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து மூவன் ரவுண்ட்ஸில் போயிட்டு அதையுமே லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு, எண்டில் ஒரு அனிமேஷனுக்கு, இதுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூவ் பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஜூம் ஆகுதா ஜூம் அவுட் ஆகுதா அப்படின்றது எல்லாமே தெரியும். இப்போ நான் ஸ்கேல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதை பார்க்கும்போது இந்த மாதிரி கட் ஆகிட்டு அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே இருக்க அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களாக மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இதை ப்ராப்பராக வந்து கிரியேட் பண்ணிருக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த கேப்பில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மூவ் ஆப்ஷனில் போயிட்டு கீழே லைட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், எண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கீழே வந்து இறக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது, இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இதில் நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிசி எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிசி எஃபெக்ட் நான் ப்ரீசெட்டாகவே கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கா அந்த ஷேக் எஃபெக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். அதை எடுத்து காப்பி பண்ணி கரெக்டாக இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பண்ணியிருக்க இமேஜில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. அடுத்ததான் மெயினான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் இந்த ரெக்டாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வரும்போது, அதாவது நான் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன், 6:55 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஓப்பன் ஆகும். ஓகேவா, அது மியூசிக் சேஞ்ச் ஆகிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். அதை நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த குரூப்பை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அனிமேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் அனிமேஷன் பண்ணுறோம் இல்லையா, இந்த மூணு அனிமேஷன் வந்து பண்ணணும். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வந்துட்டு இந்த அனிமேஷன் கீ எல்லாமே நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணியாச்சு அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதை டூப்ளிகேட் வந்து பண்ணி மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு அனிமேட் பண்ணி அதுக்கப்புறமா நான் உள்ள காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வைப் எஃபெக்ட் வந்து இருக்கும் இல்லையா, அந்த வைப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டாவது புக் மார்க்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த இடத்துல ஃபஸ்ட் அனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா 6:55 ஃபஸ்ட் அனிமேஷன் கீ, அதே மாதிரி 7:43 ரெண்டாவது அனிமேஷன் கீ, அதோட மிடில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி இதே மாதிரி மூணு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆங்கிள் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி மூணு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆங்கிளை சூஸ் பண்ணி அதில் மிடில் இருக்க அனிமேஷன் கீழே போயிட்டு உங்களுக்கு எந்த சைடு ரொட்டேட் ஆகணுமோ அந்த சைடு இதை வந்து மூவ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு 155 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மேலே போயிட்டு எண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேயுமே மிடிலில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அதோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும், எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆப்ஷன்லேயுமே போயிட்டு அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். அதை டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அனிமேஷன் இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம். நான் ஸ்டார்ட் ஆப்ஷனில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன். ஓகேவா, இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கர்வ் கொடுத்துக்கிறேன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பேக் வந்துக்கலாம். எண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த கர்வ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ், அடுத்தது ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த கவ், ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கவ், ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கவ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வீடியோவில் பார்த்தது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இதையே தான் பார்த்திங்க அப்படின்னா எண்ட்லேயுமே நம்ம செய்யணும். எண்டில் பார்த்திங்க அப்படின்னா 10th செகண்டில் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஸ்டார்டிங் எண்டிங் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நான் அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டேன், எண்டில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டேன், அதே மாதிரி ஸ்டார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நான் அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டேன். அனிமேஷன் கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்க அனிமேஷன் கீழே தான் வச்சு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் நான் வந்துட்டு ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ண இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா டிகிரியை வந்து கம்மி பண்ணி ஒரு 59-60 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுட்டு இப்போ எண்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனில் போயிட்டு அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா போயிட்டு நார்மலாக க்ளோஸ் ஆகிடும். இதுலேயுமே அதே மாதிரி கர்வ்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த ரெக்டாங்கிளை மாஸ்க் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே நீங்கள் அனிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு இதை ஸ்டார்டிங்கில் நான் வந்து வச்சு பேஸ் பண்ணுறேன். பேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டியூரேஷன் வந்துடும். கீழே இருக்க அந்த ரெக்டாங்கிளை நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இதை மேலேருந்து கீழே வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த ரெண்டாவது ரெக்டாங்கில் மேலேருந்து கீழே மூவ் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணி பிளண்டிங் அண்ட் ஓபாசிட்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் மேலே இருக்க அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணி விட்டுலாம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் அப்படியே இதில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்துட்டு குட்டி ஆயிடுச்சு, அதை நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். மேலே நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணியாச்சு, ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்கோம், அது சிசி ப்ரீசெட். இப்போ அதையும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த சிசி எஃபெக்டை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரா 4:41 செகண்டில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இதில் 10 லேயர் வந்து இருக்கும். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுட்டு இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் 10 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இதை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த எஃபெக்ட் எதுவுமே வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் நார்மலாக அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். அந்த கண்ணில் வச்சுருக்க அந்த ஸ்டார் மாதிரி லைட் வச்சு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து மூவ் பண்ணி காட்டுற பாருங்க. ஓகேவா, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஈஸியான ஒரு வீடியோ. ஜஸ்ட் நம்ம அந்தந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக அனிமேட் பண்ணால் மட்டுமே போதும் உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ளே ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.